என் கையில இருப்பது அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியம் என்னவென்று கேட்டால், ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய படத்தை இன்றைக்கு அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இதைவிட மதவெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று இருக்க முடியாது. ஆகவே பூனைக்குட்டி வெளியிலே வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். ஆகவே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால், அதனால் மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இன்றைக்கு அவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே அது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ராமர் கோவிலை கட்டுவோம் என்று துணிச்சலோடு தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 400 ஆண்டுகால வரலாற்றுக்குரிய பாபர் மசூதி இடித்து தள்ளிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, மதத்தை தூண்டி மதவெறியை தூண்டி அதன் மூலமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அறிஞர் அண்ணாவுடைய கனவு திட்டமாக விளங்கிய சேது சமுத்திர திட்டம், அந்த திட்டத்தை பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்திலே கூட குறிப்பிடப்படவில்லை. ஒரு வரி கூட இந்த தேர்தல் அறிக்கையில கிடையாது. அதையும் தாண்டி அவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அது கலாச்சார சின்னம் என்று கூறியிருக்கிறார்கள். யார் இன்னும் சொல்லுகிறேன், இலங்கை தமிழர்களை பற்றி இதை குறிப்பிட்டு இருக்கிறார்களா? கிடையாது. அல்லது செத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கொடுமைகளுக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை பற்றி இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்களா? கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளராக இன்றைக்கு மோடி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோடி என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், ஆர்எஸ்எஸ் இடமிருந்து தேசத்திற்காக வாழும் உள்ளுணர்வை நான் பெற்றிருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்? மோடி சொல்லுகிறார். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அந்த கூட்டணியில அங்க வகித்தோம், அது எல்லோருக்கும் தெரியும். இல்லை என்று அப்பொழுதும் சொல்லல, இப்பொழுதும் சொல்லல, எப்பொழுதும் சொல்லல. ஆனால் அன்றைக்கு நாம் கூட்டணியில் இருந்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக ஆகிற நேரத்தில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? பாஜகவினுடைய கொள்கைகள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கொள்கை அல்ல, அது வேறு இது வேறு என்று வாஜ்பாய் அவர்களே சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவரே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது போன்ற உணர்வு இன்றைக்கு பிரதம வேட்பாளராக பிஜேபியால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோடியிடத்திலே நாம் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால்தான் இன்றைக்கு மதவெறி பிடித்திருக்கக்கூடிய அவர்களை எதிர்க்கிறோம், அவர்களை வரக்கூடாது என்று கருதுகிறோம். அதனால்தான் மத்தியில மதச்சார்பற்ற ஆட்சி உருவாகணும். தலைவர் கலைஞர் சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்து அமரணும். மோடியினுடைய வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் அமித்ஷா. அண்மையில அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பழிவாங்க வாக்களியுங்கள் என்று பட்டவர்த்தனமாக பயங்கரமாக மோடியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய அமித்ஷா குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு மெகா கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டணிகளை போய் இன்றைக்கு அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அனாதைகளாக விரைவில் ஆக போக இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களாவது சொன்னால் சொல்லி இருக்கிறார்களா? அதை கண்டித்து இருக்கிறார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறதா? மதிமுக அதை கண்டித்து எங்காவது அறிக்கை விட்டு இருக்கிறதா? தேமுதிக அதை சுட்டி காட்டி அதற்கு ஏதாவது வருத்தம் தெரிவித்திருக்கிறதா? கிடையாது. ஆனால் இதை கண்டித்து யார் அறிக்கை விட்டு இருக்கிறார் என்று கேட்டால் தேர்தல் கமிஷன். இது போன்ற மதவெறி பிடித்த உணர்வோடு பேசியது தவறு என்று சொல்லி தேர்தல் கமிஷன் கண்டித்தது மட்டுமல்ல வழக்கும் போட்டிருக்கிறது. இதுதான் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும்.